வெல்கம் டு சின்ன குண்டூஸ் கிரியேஷன். இந்த சின்ன குண்டூஸ் கிரியேஷனில் ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம மாவரைக்கவே தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செய்யலாம். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 கப் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவை அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/4 கப் ரவையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜார் கூட சேர்த்துக்கோங்க. அது கூட 1 துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி சேர்த்தோம்ல மாவு, அது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அவர் போல் வச்சுடுங்க. 1/2 அவருக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றிக்கோங்க. இதோ இந்த மாதிரி வரணும். இது 1/2 மணி நேரம் ஊறினா தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி தோசை சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம உடனே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், 1 பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்லோடிங் வீடியோஸ்லாம் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.